ஆன்மீகவாதிக்கும் மதவாதிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. தயவு செய்து இரண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் நான் பேசுகிறது. இப்போ நீங்கள் மைண்டில் ஒன்று அசியூம் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீகவாதிகளை பேசுகிறேன். உண்மையான ஆன்மீகவாதி இருக்கக்கூடிய டெஃபினிஷனை பற்றி நான் பேசுகிறேன். உண்மையான ஆன்மீகவாதிகள் தவறிலும் இருக்கக்கூடிய நல்லதை பார்ப்பார்கள், கெட்டதிலும் இருக்கக்கூடிய நல்லதை பார்ப்பார்கள், கெடுதல்களிலும் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை பார்ப்பார்கள். இவர்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள். அதனால் எதையும் டக்குனு இது வேலைக்காகாது, இது செட் ஆகாது, இது இப்படி இது அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. ஆனால் மதவாதிகள் என்பவர்கள், என்னோடது தான் பெருசு, வேறு எதுவுமே பெருசு இல்லை, ஒருத்தங்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டுமே நோட் பண்ணுவாங்க. இவங்க தான் மதவாதிகள். மதவாதிகள்லேயும் நல்லவர்கள் இருக்காங்க, ஆனால் வெகு வெகு சிலர் மட்டுமே, ரொம்ப ரொம்ப குறைவான அளவுகளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணிக்கையில் தான் வந்து இந்த மதவாதிகள் என்பவர்கள் இருக்காங்க. ஆனால் அதிக அளவில் மதவாதிகள் டேஞ்சரஸ் பீப்புள் தான், ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி சராசரி மனிதன் இந்த மாயையில் அகப்பட்டு மாயையில் சிக்கி அவன் வந்து உண்மையை தேடி நம்ம வரணும், உண்மையை தேடி நம்ம போராடணும். இது சரி, உண்மையான ஆன்மீகம்னா என்ன, இது ஒரு மனிதனை எப்படி வழி நடத்துது, ஆன்மீகம்னா என்னென்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், தெளிவாக பார்த்துருங்க. இந்த உண்மையை நோக்கி வரவன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அந்த ஞான தெளிவுபட்டு வர்றது ஒரு சில பேர் தான். ஆனால் இதில் என்ன கொடுமை, அப்படி வரும்போது கூட தவறான இந்த மதவாதிகள்கிட்ட சிக்கி அவங்களோட வழி நடத்துதல்ல, அவங்களோட வழிகாட்டுதல்ல ஆன்மீகம்னா இதுதான் போலன்னு சொல்லி தவறான ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் ஆகி ஆன்மீகத்துக்கு உண்டான உண்மையான ஒரு அர்த்தமே புரியாமல் தவறான பாதையில் சென்று ஆன்மீகத்து மேலே வெறுப்பு வந்து சலிப்பு தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் பழைய குருடி கதவை துரடின்னு சொல்லி இந்த மாயையிலே போய் சிக்கிக்கிறாங்க. அதனால் மனிதர்கள் தயவு செய்து ஆன்மீகவாதிகளையும் மதவாதிகளையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் உண்மையாகவே உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கான குருவை நிச்சயம் உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து விடும். நீங்கள் உடனே என்னை கேள்வி கேட்கலாம், ஒருவேளை அவர் போலியான குருவாக இருந்தால் என்ன பண்ணுறது, பொய்யான குருவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் வந்து தெளிவாக எனக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுட்டே ஆகணுன்ற தலையாய ஒரு வேகத்தில் இதில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த குரு போலியான குருவாக இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த தேடல், உண்மையான தேடல், அந்த வைராகியம் இருக்குது பார்த்தீங்களா, அது அடுத்து உங்களை வழி நடத்தி கொண்டு போய் உண்மையான குரு யார் என்பதை காட்டிவிடும். நீங்கள் குருவை தேடுபவர் அல்ல, குருவை உங்களால் தேட முடியாது. குருவால் மட்டும்தான் சீடனை தேர்ந்தெடுக்க முடியும், குருமார்கள் தான் சீடனை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ உண்மையான ஆன்மீகவாதிகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லதை பேசுவாங்க, எல்லாத்தையும் பட்டு தேவையில்ல 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 தேவையில்லன்னு ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் மதவாதிகள் என்னோடது மட்டும்தான் பெருசு, வேறு எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்லி விடாப்புடியாக நின்று, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்ன்றதில் கிளியராக இருந்து, அதில் தெளிவும் இருக்காது பக்குவமும் இருக்காது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி புக்கில் நாலு விஷயத்தை படிச்சுட்டு அதையே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் ஒருத்தர், ஒரு மிக சிறந்த ஞானி சொல்கிறாரு, ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறாரு அப்படின்னா, மதவாதி என்ன பண்ணுவார், ஏங்க உங்கள் அனுபவத்தை நீங்கள் வச்சுங்க, என் அனுபவத்தை நான் வச்சுக்கிறேன், அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் ஏன் சொல்லக்கூடாதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீகவாதிக்கு ஏன் அதை சொல்லக்கூடாதுன்ற அர்த்தமும் தெரியும், அந்த அனுபவங்களை வெளியே சொன்னால் அதனால் நடக்கக்கூடிய பாசிட்டிவும் தெரியும், அந்த ஆன்மீக அனுபவத்தை வெளியே சொன்னால் அதனால் நடக்கக்கூடிய நெகட்டிவும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்மீக அனுபவத்தை வெளியே சொல்லக்கூடாதா, சொல்லவே கூடாது. ஆனால் சொல்லலாம், எப்போ சொல்லலாம், அந்த தெளிவும் அந்த சிந்தனையும் அந்த பக்குவம் இருந்தால் சொல்லலாம். எப்போ சொல்லலாம், அந்த பக்குவம் பெற்ற ஒருத்தரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு மதவாதிக்கு தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது. ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன்மீகவாதி வேறு, மதவாதி என்பது வேறு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையான ஆன்மீகத்தில் உங்களுக்கு சலிப்பு தட்டி விடும், வெறுப்பு வந்துடும். ஸோ உண்மையான ஆன்மீகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, தயார் நிலையில் இருங்கள். உங்கள் குருவே உங்களை தேர்ந்தெடுப்பால், உங்களை தேடி வருவார்.